இன்றைய உலக அரசியலில் மிகவும் கவனம் பெறும் விஷயங்களில் ஒன்று ரஷ்யா உக்ரைன் போர் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர பல நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன அந்த வரிசையில் இந்தியாவும் இணைந்துள்ளது இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தற்போது ரஷ்யாவில் உள்ளார் இந்த பயணம் பல முக்கிய காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிகிறது பிரதமர் நரேந்திர மோடியின் அமைதித் திட்டத்தை விளாடிமிர் புடினுக்கு எடுத்துச் செல்வதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும் ரஷ்யா உக்ரைன் மோதலை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை விவாதிப்பதற்காக அஜித் தோவல் ரஷ்ய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் இந்த முயற்சி சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஏற்கனவே இந்தியாவும் பிரதமர் மோடியும் ரஷ்யா உக்ரைன் இடையே மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருந்தார் இது இந்தியாவின் சர்வதேச அந்தஸ்தை மேலும் உயர்த்தியுள்ளது புடினின் இந்த அழைப்பு இந்தியாவின் இராஜதந்திர திறமையை அங்கீகரிப்பதாக பார்க்கப்படுகிறது அடுத்த மாதம் ரஷ்யாவின் கசான் நகருக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்ளக்கூடும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இந்த பயணம் நடைபெற்றால் ரஷ்யா உக்ரைன் பிரச்சினையில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் மோடியின் தலையீடு இந்த நெருக்கடிக்கு ஒரு தீர்வை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை பலரிடம் உள்ளது புடின் மேலும் கூறுகையில் எங்கள் நல்ல நண்பர் நரேந்திர மோடியை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவருக்கு எனது மிக்க வாழ்த்துக்கள் என்றார் இந்த வார்த்தைகள் இரு நாடுகளுக்கும் இடையேயான நெருக்கமான உறவை வெளிப்படுத்துகின்றன மேலும் இந்தியாவின் மத்தியஸ்த முயற்சிகளை ரஷ்யா வரவேற்கிறது என்பதையும் இது காட்டுகிறது இந்த முயற்சியின் வெற்றி பல காரணிகளை பொறுத்தது முதலாவதாக இந்தியாவின் நடுநிலைமை முக்கியம் ரஷ்யாவுடன் பாரம்பரிய நட்புறவு கொண்டிருந்தாலும் உக்ரைனின் நிலைப்பாட்டையும் இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக சர்வதேச சமூகத்தின் ஆதரவு தேவை மூன்றாவதாக இரு தரப்பினரும் சமரசத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் இந்த முயற்சி வெற்றி பெற்றால் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் மதிப்பு மேலும் உயரும் உலக அமைதிக்கான இந்தியாவின் பங்களிப்பு பெரிதும் பாராட்டப்படும் மேலும் இது இந்தியாவின் வசுதெய்வ குடும்பகம் உலகமே ஒரு குடும்பம் என்ற கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தும் எனினும் இந்த முயற்சி சவால்களற்றதல்ல ரஷ்யாவும் உக்ரைனும் தங்கள் நிலைப்பாடுகளில் உறுதியாக இருந்தால் சமரசம் காண்பது கடினமாக இருக்கும் மேலும் மேற்கத்திய நாடுகளின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பதும் கேள்விக்குரியே இந்தியாவின் முயற்சிகளை அவர்கள் எவ்வாறு பார்ப்பார்கள் என்பது தெளிவாகத் தெரியவில்லை இந்நிலையில் அஜித் தோவலின் ரஷ்ய பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அவரது பேச்சுவார்த்தைகளின் முடிவுகளை உலகம் ஆவலுடன் எதிர்பார்க்கிறது இந்த முயற்சி வெற்றி பெறுமா சர்வதேச அரங்கில் இந்தியாவின் பங்கு எவ்வாறு மாறும் போரை முடிவுக்கு கொண்டுவர இது உதவுமா போன்ற கேள்விகளுக்கு விரைவில் விடை கிடைக்கும் என நம்பலாம் இறுதியாக இந்த முயற்சி வெற்றி பெற்றால் அது வெறும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சினைக்கு மட்டுமல்லாமல் உலக அமைதிக்கும் ஒரு முக்கிய அமையும் இந்தியாவின் இந்த முயற்சி உலக நாடுகளிடையே அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் ஒரு முன்மாதிரியாக அமையக்கூடும் இதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிற சர்வதேச பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண ஒரு வழிகாட்டியாக இந்தியா திகழக்கூடும்